இரவில் சாப்பிட்ட பிறகு வெற்றிலை பாக்கு போடலாமா? இரவுல சாப்பிடுறதே தப்பு, இரவுல சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போடலாமா? ஏன் அப்படின்னா, எது இரவு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா ஈவினிங் அப்படின்னாலே 6 மணி, பொழுது சாஞ்சிருச்சு, சூரியன் மறைய தொடங்கிருச்சுன்னா அதுக்கு பேர் ஈவினிங், மாலை நேரம். ஒரு காலத்துல இன்னைக்கு ஈவினிங் அப்படிங்கிறது ஈவினிங் 8 o'clock நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற பேச்சு வழக்கு வந்துருச்சு. ஏன்னா 9 மணி வரைக்கும் ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல், இன்னைக்கு 9 மணிக்கு மேலதான் நைட்டு. நைட்டு நான் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிற பழக்கம் இன்னைக்கு வந்துருச்சு. 9, 9:30, 10, 10:30 மணிக்கு தான் இரவு உணவு சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது ஆரோக்கிய கேடு. அப்ப ஈவினிங் ஒரு 7 மணிக்குள்ள, 6 to 7 நீங்க இரவு உணவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆரோக்கியமானது. 9 மணி, 10 மணி, 11 மணிக்கு சாப்பிட்டா அந்த உணவு விஷமாக மாறி உங்களை சாப்பிடும். அந்த உணவில் இருந்து ரத்தம் ஊராது, நோய் கிருமிகளுக்கு உணவாக மாறும், உடம்புக்கு உணவாக மாறாது. 1 ரூபாய்க்கு புரோஜனம் இல்லை அந்த சாப்பாடு. அதனால இரவு உணவு, சமைச்ச உணவை அவாய்ட் பண்ணிட்டு இரவு படுக்க போகும்போது, சார் ஈவினிங்கே நான் சாப்பிட்டுட்டேன் ஆனா நைட் படுக்கும்போது தூக்கமே வரமாட்டேன், இது வயிறு எம்டியா இருந்தா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னா, ஊற வச்ச அவுள் மட்டும் சாப்பிட்டுக்குங்க, இல்ல பழம் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க, வயிறு நிறைய பழம் மட்டும் சாப்பிட்டுங்க. சமைக்காத இயற்கையான உணவை இரவு படுக்கும்போது சாப்பிட்டு படுத்தீங்கன்னா இந்த உடம்புக்கும் நல்லது. பகல் முழுவதும் சாப்பிட்ட உணவினுடைய நச்சுக்கள் கழிவுகளை எல்லாம், திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு, உஷ்ணக்கழிவு, எல்லா கழிவுகளையும் அந்தந்த இடத்துக்கு கொண்டு வந்து காலையில எந்திரிச்சோடனே உடம்புல இருந்து எல்லா கழிவுகளும் வெளியேறுவதற்கு, சுகப்பிரசவமா மலச்சிக்கல் இல்லாம மலம் வெளியேறுவதற்கு அற்புதமா இருக்கும். இரவு உணவு பல உணவா தேர்ந்தெடுத்துக்கோங்க, லேட் நைட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால இரவுல வெத்தலை பாக்கு அவசியமா தேவையில்லை. பகல்ல அசைவம் சாப்பிட்டா வெத்தலை பாக்கு போடுற ஒரு பழக்கம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்தது. அதிக காரமான உணவுகள், மசாலா கலந்த உணவுகள் அல்லது அசைவ உணவுகள் சாப்பிட்டா அந்த அதிகமான உமிழ்நீர் தேவை. அதனால வெத்தலை போட்டு உமிழ்நீர் அதிகமா சுரக்க வச்சா சிறுகுடல்ல என்சைம் அதிகமா சுரந்து அந்த கடின உணவை டைஜஷன் பண்றதுக்கான என்சைம் சுரந்து வயிறை புண்ணாக்காம, கேஸ் ஃபார்ம் ஆகாம, மலச்சிக்கல் உண்டாக்காம அந்த உணவை முழுமையா செரிமானம் செய்வதற்கு இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் என்பது உமிழ்நீர் சுரப்பை அதிகமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய உடற்பயிற்சி. அது வெத்தலை பாக்கு போடுறது ஒரு உடற்பயிற்சி. அதனால அது நம்ம இரவுல அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அதனால இரவுல வெத்தலை பாக்கு போட வேண்டிய அவசியம் வராது. நன்றி சார்.